நன்றிகளை வணக்கம். நம்ம இன்னைக்கு சாஸ்திரங்களோட இயலாமையை பத்தி பேச போறோம். அதாவது மலேசியால ஒரு தடவை டாப் கொடுக்கறதுக்காக கார்ல போயிட்டு இருந்தோம். ஒரு ப்ரொஃபஸர் தான் கார் ஓட்டிட்டு இருந்தாரு. அந்த ப்ரொஃபஸர் வந்து சைவ சித்தாந்தத்தை உயர்வை பத்தி அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சைவ சித்தாந்தத்துல பசு, பதி, பாசம்னு முப்பெரும் உண்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பசுங்கிறது தான் ஆன்மாக்களாகிய நம்ம, பதிங்கிறது வந்து இறைவன், பாசங்கிறது நம்மளுடைய மலங்கள். ஆன்மாவாகிய நம்ம வந்து பாசத்தை சார்ந்திருக்கிறதுனால நம்மளுடைய ஆன்மா வந்து பாசத்தோட இயல்பை அடைஞ்சு போடுது. இந்த பாசத்திலிருந்து விடுபட வேண்டியதுதான் நம்ம செய்ய வேண்டியது. பாசத்திலிருந்து விடுபட நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து பதியை சார்ந்திடணும், இறைவனை சார்ந்திடணும். ஆன்மா இறைவனை சார்ந்துடுறது மூலம் நல்கதியை அடையுது அப்படின்னால பேசிட்டே வந்தாரு. இதுதான் சைவ சித்தாந்தம் கூறுற உண்மை. இதில் குற்றம் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுங்களா? எந்த குற்றத்தையுமே கண்டுபிடிக்க முடியாது. அறிவு பூர்வமானது நியாயமானதாகவும் இருக்குது. இறைவன் இடம்னா நற்கதியை பெறலாங்கிற இந்த சொல்ல என்னதான் தவறு இருக்க முடியும்? ஆனால் இதை எப்படி செயல்படுத்துறது? ஆலயத்துக்கு போய் இறைவனை வணங்கிக்கிட்டு இருக்கிறதா இறைவனை சார்ந்திருத்தலா, இல்லை அடியவர்கள் எல்லாம் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறது தான் இறைவனை சார்ந்திருத்துங்களா? இப்போ சந்திர மண்டலத்துக்கு கூட நம்ம போகலாம், ஆனால் இறைவன்கிட்ட போய் இறைவனை சார்ந்திருக்கிறது சாத்தியமா? இப்படி இறைவனுங்கிறது ஒரு அடையப்படுற பொருளா, இல்லை இறைவனுங்கிறது காணப்படுற பொருளா? இறைவனை வந்து நம்ம அடையபவன் அல்லது இறைவனை காண்பவன் சொல்கிறவங்க இறைவனோட பெரியவனாக தான் இருக்கணும். ஆனால் இறைவன் வந்து பொருள் கிடையாது, இறைவன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது நிச்சயமா. அப்படின்னா இறைவனை சார்ந்திருக்கணும்னு இந்த சாஸ்திரம் சொல்கிறதெல்லாம் தப்பா? இறைவனை சார்ந்திருக்க வேண்டாமா? பாசத்தை தான் சார்ந்திருக்கணுமா? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்படித்தான் ரமண மகரிஷிட்ட கொஞ்சம் பேர் போய் தங்களோட கஷ்டங்களையும் கவலையும் சொல்லி தீர்வு கேட்குறாங்க. ரமணர் வந்து ஒரு சில பேரில் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கார், நீ வந்து உன்னை உடம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, உடம்பு சம்பந்தப்பட்ட உடம்பு நபர்னு நினச்சிட்டு இருக்கிறது வரைக்கும், உன்னை நீ உடல்னு நினச்சிட்டு இருக்கிறது வரைக்கும் உன்னோட கஷ்டமெல்லாம் உன்னை விட்டு போகவே போகாது. எப்போ நீ வந்து ஆத்மான்னு உணர்றியோ, எப்போ நீ ஆத்ம சாஸ்தாட்சரம் அடையறியோ, அப்போ தான் உன்னை கஷ்டமெல்லாம் உன்னை விட்டு போகும். ஆத்மாவுக்கு தான் துன்பம் கிடையாது, நீ ஆத்ம சாட்சாட்சரம் அடைகிற வழியை தேடுன்னு சொல்லி சொல்லிவிடுறாரு. ஆனால் ஒரே ஒரு அன்பர் மட்டும் போய் ரமணர்கிட்ட போய் விளக்கம் கேட்குறாரு, ஆத்ம சாட்சாட்சரம்னு என்னங்கய்யா? நான் ஆன்மான்னு என்ன, நான் பிரத்யட்ச பாவமாக அறிஞ்சிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களை நான் இப்போ பார்க்குறேன், என்ன நீங்கள் பார்க்குறீங்க அறியிறீங்க? நம்ம ஒருத்தரை ஒருத்தர் பிரத்யட்சியமாக அறிஞ்சிட்டு இருக்கோம், இப்படி பிரத்யட்சியமாக நம்ம ஆன்மாவை அறிஞ்சிடணுமான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இந்த நிலைமையில தான் ரமணர் கூட தன் சொன்னதை வந்து அப்படியே மறுபரிசீலனை செஞ்சிடுறாரு. நான் ஆன்மான்னு பிரத்யட்சபாவமாக அறிய முடியாது, ஒரு பேச்சுக்காக நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம். ஆத்ம சாட்சாச்சாரம், ஆன்மா தரிசனம் என்னன்னு இப்படி நாங்கள் என்ன சொன்னாலும் உண்மையில அப்படி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிவிடுறாரு. யதார்த்தத்தில் நம்ம வந்து அஞ்ஞானத்திலேருந்து விடுபடணும், அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுறது தான் ஆன்ம தரிசனம், அஞ்ஞானத்திலேருந்து விடுபடுறது தான் ஆன்ம சாட்சாச்சாரம், இந்த மாதிரி அவர் சொல்லி முடிச்சு விடுறாரு. இதுதான் உண்மையாகவும் இருக்குது. நம்ம செயல்பட வேண்டிய கலை வந்து அஞ்ஞானந்தான், நம்ம விடுபட வேண்டிய இடமும் அஞ்ஞானந்தான். இறைவனை போய் நம்ம அடையணுங்கிற அவசியமே கிடையாது, பதியை நம்ம சார்ந்திட வேண்டிய அவசியமே கிடையாது. பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாசத்துலேருந்து விடுபடுறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருந்துட்டு இருக்கு. அஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. இந்த மாதிரி பாசத்துலேருந்து விடுபட்ட நிலையில் நம்ம இருக்கிற இடமே இறைநிலையாக இருந்துட்டு இருக்கு. இறைவன் ஒன்றும் நம்மளுக்கு அந்நியமானம் கிடையாது. இறைவன் வந்து உயிருக்கு உயிரானன்னு சொல்லப்படுது. நம்ம பாசத்தை சேர்ந்துருக்கிறதுனால தான் இறைவன் வந்து அந்நியனாக தோன்றான். ஆனால் இறைவன் எப்பவுமே நம்மளோட தான் இருக்கிறான், அந்யோன்யமாக இருக்கிறான். அதனால பதிய, அதாவது இறைவனை சேர வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே சேர நினைக்கிறதான் இறைவனை அந்நியப்படுத்தி போடுது. அந்நியமான ஒன்றை தான் அடைய முடியும். ஏற்கனவே நம்மளோட இருக்கிறத போய் நம்ம போய் சென்று அடைய முடியாது. சாஸ்திரங்கள்லாம் இந்த மாதிரி ஆன்மாவை பற்றியும் இறைவனை பற்றியும் பலதும் சொல்லுது. ஆன்மாவும் இறைவனும் அறியப்படுற பொருள் கிடையாது. சாஸ்திரம் சொல்கிறத பற்றி நம்மளும் அதை பின்பற்றிக்கிட்டு நம்மளும் ஆன்மான்னு சொல்கிறோம், இறைவன் சொல்கிறோம். இப்படி சொல்கிறது யார்? ஆன்மாவே தன்னை பற்றி சொல்லிக்கிறா, இல்லை இறைவனே தன்னை பற்றி சொல்லிக்கிறாரா? நம்ம வந்து நம்ம மனசால், அதாவது அறிவால் தான் ஆன்மான்னு சொல்லி சொல்கிறோம், இல்லை இறைவன் சொல்லி சொல்கிறோம். சாஸ்திரம் சொன்னதெல்லாம் நம்மளோட கருத்தை எடுத்துக்கிட்டு ஒரு அனுமானமாக இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
உண்மையில ஆன்மாவை பத்தி சொல்ற இந்த அறிவுக்கு, அதாவது இந்த மனசுக்கு ஆன்மாவை பத்தி ஒன்னும் தெரியாது. இறைவனை பத்தி சொல்ற நம்ம மனசுக்கு அதே மாதிரி இறைவனை பத்தி கூட ஒன்னும் தெரியாது. ஆனாலும் அது என்னவோ தனக்கு தெரிஞ்சது மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது. உண்மையில மனசு எதா சொன்னாலும் அதெல்லாம் ஒரு கற்பிதமா தான் இருக்கு. அறிவு எதா சொன்னாலும் அது வந்து ஒரு கற்பிதம் தான். நம்ம அனுபவிச்சு அறிஞ்ச உடனே நம்ம மனசு சொன்னா கூட அதுவும் கூட ஒரு கற்பிதம் தான். தற்போது உணர்ந்துகிட்டு இருக்கிறது மட்டும்தான் நிஜம். நடந்து முடிஞ்ச சம்பவம் இல்லாது உணர்ந்து முடிஞ்ச அனுபவம் எல்லாமே அதை பத்தி எல்லாம் மனசு சொன்னா கூட அது எல்லாமே ஒரு கற்பிதம் தான். இங்க வந்து நம்ம சொல்ற இந்த இறைவனையோ ஆன்மாவையோ அனுபவம் செய்யறது கூட சாத்தியம் கிடையாது. ஆனா என்னவோ தெரிஞ்சத மாதிரி பேசுறோம், தெரிஞ்சத மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு அப்பட்டமான பொய், இது ஒரு மனோ கற்பிதம் தான். இப்ப ராமகிருஷ்ண பரமஸ் ஒரு கதை ஒன்று உதாரணமா சொல்றாரு பாருங்க. கண் பார்வை இல்லாத ஒருத்தர் பக்கத்து வீட்டுல கை குழந்தை ஒண்ணு இறந்து போச்சு. உடனே அவர் வந்து அது எப்படி இறந்துச்சுன்னு சொல்லி அவர் கேக்குறாரு. பக்கத்து சொல்றாரு, இந்த மாதிரி பால் குடிக்கிறப்ப பொறையறி குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. இந்த பார்வை இல்லாதவருக்கு பால்னா எப்படி இருக்குன்னு ஒன்றும் தெரியாது. பால்னா என்ன, அது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. இவர் சொல்றாரு பால் வெள்ளையா இருக்குன்னு சொல்றாரு. இவருக்கு நிறத்தை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுனால வெள்ளைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த வெண்மை நிறத்தை பற்றி பார்வையாளருக்கு எப்படி விளக்குறது உடனே அவர் சொல்றாரு, வெள்ளைங்கிறது இந்த கொக்கை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. இவர் உடனே கொக்கை எப்படி பார்த்துருக்காரு, அதனால கொக்குனா என்ன அது எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாரு. இவர் கொக்கை பத்தி எப்படி சொல்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த நண்பரோட பார்வையாளரோட கையை பிடிச்சி அவர் கையை லேசா வளைச்சு கொக்கு மாதிரி வளை வகைச்சு கொக்கு இப்படிதான் நீட்டமா வளைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பார்வையாளர் தனக்கு கிடைச்ச செய்தி எல்லாம் அப்படியே ஒருங்கிணைச்சுக்கிட்டே வந்து இப்படி நீண்டு வளைஞ்ச ஒரு பொருள் அந்த சின்னஞ்சில்ல குழந்தைக்கு ஊட்டுனா அது தொண்டையில விக்கி செத்து போகாம என்ன பண்ணுன்னு சொல்லி கேக்குறாரு. இப்படித்தான் நம்மளோட மனசு வந்து உண்மைய எப்படி எல்லாமே திருச்சுப்படுது. அப்புறமா ஆன்மாவை அடையணும் இறைவனை அடையணும்னு சொல்லி அது பேசுது. அடைய முடியாத அடையக்கூடியதாகவும் அடைய வேண்டியதாக ஒன்றா ஆக்கிவிட்டு அப்புறம் அதை அடைய முயற்சி செய்கிற மாதிரி நம்ம மனசே முயற்சியை கூட தூண்டி விட்டுருது. அதே மாதிரி இந்த வேதாந்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா சர்மமும் பிரம்மமயம், பிரம்மம் மட்டும்தான் உண்மை, உலகங்கிறது மாய, அது ஒரு தோற்றம் தான், உலகம்னு எதுவுமே கிடையாது, பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, உலகமாக பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்கணும் அப்படின்னுலாம் சொல்லுது. அப்படின்னா இந்த வேதாந்தம் நம்மளுக்கு என்னதான் சொல்ல வருது? உலகத்தை வந்து உலகமா பார்க்காதீங்க, பொருளை எல்லாம் பொருளா பார்க்காதீங்க, எல்லாத்தையும் பிரம்மமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எல்லாமே பிரம்மம்னு சொல்லிட்டு இதேமாரி குருநாதர் ஒருத்தர் சிஷியனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சிஷியனும் கூட எல்லாமே பிரம்மம் எல்லாமே பிரம்மம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அடக்குறான். சிஷியன் தெருவில் போறப்ப எதிர்த்தாப்புல ஒரு யானை ஒண்ணு வருது. சிஷியன் அந்த யானையை பார்த்து பிரம்ம வருது அப்படின்னு சொல்லி சொன்னான். யானை மேல இருந்த பாகன் வந்து அவனை எச்சரிக்கை செய்ய, யானைக்கு கொஞ்சம் மதம் பிடிச்ச மாதிரி இருக்கு, அப்படியே ஒதுங்கி போங்கன்னு. சிஷியன் அதை கண்டுக்கவே இல்லை. யானையும் பிரம்மன் தான், யானையும் பிரம்மன் தான் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் போக்கில போயிட்டு இருந்தான். யானை வந்து அந்த சிஷியனை தூக்கி எரிஞ்சுப்பிச்சு. இந்த மாதிரி காயப்பட்ட சிஷியன் வந்து குருட்டு வந்து முறையிட்டான். எல்லாம் பிரம்மம்னு சொன்னதுனால காயம் வந்துருச்சு, யானை வந்து பிரம்மம் இல்லையான்னு சொல்லி கேட்கறான். குரு சொல்றாரு, யானை மட்டும் பிரம்மம் இல்லப்பா, யானை மேல உட்கார்ந்து இருந்த பாகனும் கூட பிரம்மம் தான். பாகனாகிய பிரம்மன் சொன்ன எச்சரிக்கை நீ கேட்கணும் தானே அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாரு. இந்த மாதிரி பிரம்மங்கிற கருத்து வந்து ஒரு குதர்க்கப்படுத்துற மாதிரி ஆகி போச்சு. அப்படின்னா இந்த அனைத்தும் பிரம்மங்கிறது வந்து கருத்தளவுல இல்லாம உணர்வு பூர்வமா உணர்ந்துக்கணுமா? அப்ப இந்த பிரம்மத்தை உணர்ந்துக்க வேண்டியது யாரு? பிரம்மமே பிரம்மத்தை உணர்ந்துக்கணுமா, இல்லாட்டி இந்த மாயினா உலகம்தான் பிரம்மத்தை உணர்ந்துக்கணுமா? இப்படி சர்வம் பிரம்மமயம்னு சொல்றது எது? பிரம்மமே இப்படி தனதான சொல்லிக்குதா, இல்ல மனசு தான் இப்படி சொல்லுது, நம்மளோட அறிவு தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுது? இதை பத்திலாம் நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து எனக்கு சர்வம் பிரம்மமயம்னு சொல்றத வந்து ஒரு யானைக்கு மதம் பிடிச்சதை பத்தி ஒரு உதாரணமா சொல்லி அதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு மேல பார்க்கணும்னு சொன்னோம். இந்த பிரம்மமே பிரபஞ்சமா வெளிப்படுது, பிரம்மமே உலகமா வெளிப்படுது, பிரம்மமே மனசாகவும் வெளிப்படுது, பிரம்மத்தின எத்தனையோ வெளிப்பாடுகள் நம்மளோட மனசு கூட ஒன்றா இருக்குது. அப்படி வெளிப்பட்ட மனம்தான் தன்னை பிரம்மம்னு கூட சொல்லிக்குது. ஆனால் இது அப்பட்டமான பொய்யா இருக்குது. நம்மளோட மனசுக்கு வந்து பிரம்மம்னா என்னன்னே தெரியாது.
தெரியாத ஒன்றை தானா எண்ணிக்குது. நம்மளோட மனசு சொல்ற பிரம்மங்கிறது வந்து ஒரு மனோமயமானதா இருக்குது, மனசோட எல்லைக்கு உள்பட்டதா இருக்குது, இது மனசால கற்பிக்கப்பட்டதா இருக்கு, அது நிச்சயமா பிரம்மமே கிடையாது. உண்மையில நம்ம மனசு மட்டும்தான் உண்மையானது, அதுதான் யதார்த்தமானது. மனசோட கற்பனையாத்தான் இந்த ஆன்மாவும் பிரம்மமும் இங்க இடம் பெற்றிருக்குது. அதனால மனசோட கற்பனையாத்தான் இந்த பதிங்கிற இறைவன் கூட இந்த இடத்துல இடம் பெறான். இங்க உண்மையான பிரச்சனை வந்து ஆன்மாவில பிரம்மத்திலோ இல்ல இறைவன்டையோ கூட கிடையாது, பிரச்சனை எல்லாமே நம்மளோட மனசுலதான் இருக்குது. அதனால அஞ்ஞானங்கிறது ஒன்றும் ஆன்மாவுக்கு கிடையாது, அதனால இந்த ஞானமும் தீர்வும் மனசுக்கு தான் தேவையா இருந்துட்டு இருக்கு. அது ஒன்றும் ஆன்மாவுக்கோ பிரம்மத்துக்கோ இல்லை இறைவனுக்கோ தேவையில்லாம இருக்குது. இருந்தாலும் இந்த வேத வேதாந்தங்களும் சித்தாந்தங்களும் மனசுல தீவிரம் ஏற்படுத்துறதுக்கு தான் அமைஞ்சிருக்குது. மனோ ரீதியா இந்த வேதாந்தங்களும் சித்தாந்தங்களும் பேசுறதா இருந்தா அது என்ன மாதிரி பேசி இருக்கணும்? எனக்கு தெரிஞ்ச வரையில எனக்கு அப்பாற்பட்ட எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரையில என்னோட எல்லைக்கு உட்பட்ட வரையில ஆன்மானோ இறைவனோ பிரம்மம்னோ எதுவுமே கிடையாது. அப்படி ஒன்று இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்படிதான் ஆன்மா பிரம்மம் இறைவன் பற்றிய கருத்தை எல்லாம் சொல்லியிருக்க முடியும். இப்படி மனசை பின்பற்றி சாஸ்திரங்களும் பேசிவிட்டா என்ன ஆகும்? சாஸ்திரங்களும் இதே மாதிரி சொல்லிச்சுன்னா அது சாஸ்திரமே கிடையாது. சாஸ்திரம் எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணும். சாஸ்திரங்கள்லாம் எப்பவும் நேர்முகமா பாசிட்டிவான கருத்தை மட்டும்தான் சொல்லணும். ஆன்மா இருக்குது, பதி இருக்குது, இறைவன் இருக்குது, பிரம்மம் இருக்குது, இந்த மாதிரிதான் சாஸ்திரம் சொல்லணும். ஏன்னா அது அதுல வந்து ஆணித்தனமாகவும் பிரமாணமாகவும் கூட சொல்லணும், அது அப்படிதான் அமையணும். அத பிரமாணமா கொண்டுதான் நம்மளோட செயல்பாட்டையும் செய்ய வேண்டியது நம்ம சரி பார்த்துக்க முடியும். இப்ப சாஸ்திர உண்மைங்கிறது வந்து ஒரு வீட்டோட சுவர் மாதிரி, அது சுவர் இல்லாட்டி போனா அந்த வீடுங்கிறதே கிடையாது. ஆனா யதார்த்தத்துல அது சுவர் கிடையாது, சுவருக்கு இடையில உள்ள வெட்டவெளிதான் யதார்த்த உலகமா இருக்கு, அங்கதான் யதார்த்த வாழ்க்கை கூட நடக்குது. நம்ம எத்தனை தான் நேர்த்தியா செவுத்த கட்டினா கூட நம்ம பயன்படுத்த போறது ஒன்றும் செவுத்த கிடையாது, செவுத்துக்கு இடையில இருக்கிற இடைவெளியை தான். இந்த ஆன்மா சாட்சாத்கரத்தை அடையிறது, பதியை அடையிறது, இதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஆனா அப்படி அடையறதுக்கு நம்ம ரொம்பவும் முயற்சி பண்றோம். இதனால நம்மளோட மனசு வந்து தனக்குன்னு ஒரு எதிர்காலத்தை கற்பனை செஞ்சுக்கிட்டு அதை அடையறதுக்கு வாழ்நாளெல்லாம் போராடிக்கிட்டே இருக்குது. அந்த போராட்டம் எத்தனை ஜென்மம் அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுனாக்க, ஜென்மம் இருந்ததுன்னா எத்தனை ஜென்மம் எடுத்து முயற்சி செஞ்சா கூட முடியவே முடியாது. நம்மளோட மனசுங்கிறது கணந்தோறும் அப்படியே மாறிக்கிட்டு இருக்கிறது தான், அங்கே ஒன்றும் நிரந்தரமான நிலையாக உருவாக்குறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாமல் தான் இருக்கு. இந்த ஆன்ம சாட்சாத்காரம், பதியை அடையிறது, பிரம்மத்தை அறியறது, பிரம்மமா இருக்கிறது, இது எல்லாமே நம்மளோட மனசுல ஒரு மாற்றம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துற முயற்சி தான், ஒரு நிலையான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் முயற்சியா தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலை வந்து சாத்தியமே இல்லாது, அது இயற்கை கூட முரணானது. நம்மளோட மனசு வந்து தன்னோட இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட முயற்சியை கைவிட்டுச்சுனாக்க எதிர்காலங்கிறது கூட இல்லாம போயிடுது. இந்த தேடுதல் இருக்கிறது வரைக்கும், அதே இந்த அடைய வேண்டிய இடம் இருக்கிறது வரைக்கும் இந்த தேடுதல் இருந்துகிட்டே தான் இருக்கும், எதிர்காலமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அடையறதுக்கான நிரந்தரமான நிலை எதுவுமே இல்லைங்கிற ஒரு இந்த புரிதல் தான் ஞானம்னு சொல்ற இந்த உண்மையான புரிதல். அந்த நிலைமையில வந்து நம்மளோட மன இயக்கம் ஒரு பிரவாகமும் அப்படியே மாறி போயிடுது. இதுதான் நம்ம மனசை அடைய வேண்டிய முக்தி நிலையா கூட இருக்குது. நம்மளோட மனசு வந்து இந்த சாஸ்திரம் சுட்டி காட்டுற இந்த ஆன்ம சாட்சாச்சாரம், பிரம்மம், இறைநில, பதி, இது எல்லாத்தையுமே மொத்தமா புறக்கணிக்கிறது மூலம்தான் எதிர்காலத்தையும் கூட புறக்கணிக்குது. அந்த நிலைமையிலேயே சாஸ்திரம் சொல்ற அந்த முக்தி நிலையம் கூட நம்மளுக்கு சாத்தியமாயிடுது. நம்ம வந்து சேர்ந்த இடம் சரிதானாங்கிறத உறுதி செய்யறதுக்கு மட்டும்தான் இந்த சாஸ்திரங்கள் சொல்ற அந்த உண்மைகளை உதவிக்கு எடுத்துக்கலாம். இப்ப புத்தர் வந்து நிர்வாண நிலைன்னு சொல்றாரு, ஜேகே வந்து தேர்ந்தெடுக்காத அறைநிலை, அதாவது சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் சொல்லி சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் எதுனாச்சும் ஒரு நிலைய சொல்லாம சொல்லிவிடுறாங்க. அதை பின்பற்றுறவங்களுக்கு கூட அடையறதுக்கு என்னவோ இருக்கதான் நினைச்சுக்கிட்டு முயற்சியில போய் இறங்கி போடுறாங்க. சும்மா இருன்னு சொல்றதை கூட முயற்சியில சாதிக்க வேண்டிய ஒன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க. சும்மா இருக்கிறது நம்மளோட முயற்சி மூலமா சாதிக்கிறது கிடையாது. நம்ம அடையறதுக்கு எதுவும் இல்லாதப்ப சும்மா இருக்கிற நிலை, அதான் முயற்சி இல்லாத நிலை, தானா ஏற்படுது. நம்மளோட அக உணர்வை பொறுத்த அளவுல இந்த அக அனுபவத்தை தக்க வச்சுக்க நினைக்கிறதும் இல்ல அப்புறப்படுத்த நினைக்கிறதும் எதிர்காலத்தை தான் உருவாக்கிப்படுது. அடையறதுக்கு ஒண்ணு உருவாக்குறது தான் இதெல்லாமே. இதெல்லாம் ஒரு சுய முரண்பாடா தான் இருக்குது.
எல்லாம் ஒரு அக போராட்டமாக தான் இந்த இடத்துல இருக்குது. அதனால இந்த அக உணர்வுல பொறுத்த அளவில் நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத புரிஞ்சுட்டு கொள்ள வேண்டியதான் நம்ம மட்டும் போதும். இந்த நேரில் எதிர்காலம் எல்லாமே மொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுருது. ஆன்மா, பிரம்மம், இறைவனு, பதி, இந்த சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், நிர்வாண நிலை, முக்தி நிலை, பிரபாக நிலை அப்படிங்கிற பேரில் தேவையில்லாமல் எதிர்காலத்தில் தான் நம்ம மனசு உருவாக்கப்படுது. ஆன்மீக உலகங்கிறது டோட்டலாக அகத்தை சார்ந்தது தான். ஆன்மீக உலகத்தை பொறுத்தளவிலும், அதாவது இந்த அகத்தை பொறுத்தளவிலும், எதிர்காலங்கிறது மட்டும்தான் பொய், அதான் மாயை. எதிர்காலங்கிற பேரில், அடைய வேண்டிய நிலைங்கிற பேரில், அந்த பிரம்மமே வந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த ஆன்ம சாட்சாரமே வந்தாலும் சரி, அது எல்லாமே அத்தனையுமே மாயை தான். அது எல்லாமே நம்மளை ஏமாத்துற ஒரு மோசடி தான். எதிர்காலங்கிறது புற உலகுக்கு மட்டும்தான் இருக்குது. முயற்சிங்கிறது புற உலகுக்கு மட்டும்தான் இருக்குது. முயற்சியோட தொடர்புடையது எல்லாமே புற உலகம் தான். அதனால இந்த ஆன்மீக உலகில் முயற்சி ஒன்றுதான் மாயையா இருக்குது. அந்த முயற்சி ஒன்றுதான் தடையாம இருக்கு. ஆரம்ப கால சாதகர்களுக்கு வேணா ஆன்மீகங்கிற பேர்ல முயற்சி வேணா தேவையா இருக்குது. அதுக்காக கடைசி வரைக்கும் குழந்தையாவே இருக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க பிளீஸ். 2-3 வருஷம் இல்ல, ரொம்ப போனா ஒரு 5 வருஷம் மட்டும் அதுல ஈடுபடுங்க. நீங்க குழந்தையா இருந்துகிட்டு ஆன்மீக முயற்சி மேற்கொண்டா மட்டும் போதும். இந்த முயற்சிகளை எல்லாம் கைவிட்ட நிலைமையில ஆன்மீகத்துல எதை நீங்க அடையணுமோ உங்களை அறியாமலே அது உங்களுக்கு வழங்கப்பட்டிருது. அதுக்கப்புறமா இந்த அக உலகம், புற உலகம் அப்படிங்கிற பிரிவு எதுவுமே நம்மளுக்கு கிடையவே கிடையாது. நம்ம எதிர்கொள்றது எல்லாமே யதார்த்த உலகம் மட்டுமே தான் இருந்துட்டு இருக்கு. ஆன்மீக உலகம் அப்படின்னு சொல்ற நம்மளோட அக உலகம், அக உணர்வுகள் எல்லாமே கூட நம்மளோட யதார்த்த உலகத்துக்கு ஆதரவா அது செயல்பட ஆரம்பிச்சு போயிடுது. அதனால இந்த சாஸ்திரங்கள் சொல்ற லட்சியத்தை எல்லாம் புறக்கணிச்சு அந்த சாஸ்திரம் சொல்ற லட்சியத்தை நம்ம எல்லாரும் அடையணும். நன்றி, வணக்கம்.